நம் பாரம்பரிய இனிப்புகள் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் டெலிவரி nativespecial.com. நல்லா இருந்தது. ஆனா எனக்கு தான் இன்னும் கொஞ்சம் இவங்க பண்ணுவாங்களே பாப்பானுங்களே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடிச்சு நடிச்சு அடிச்சு பாத்துக்கிறது பாக்குறாங்களா நம்மள அப்படின்னு லைட்டா. ஆனா வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு சின்ன வயசுல இருந்து அதாவது குட்டி பசங்களை இருக்கும் போது ஒரு டீச்சர் மேல ஒரு ஒரு இதுதான் லவ் தான் இப்ப பாத்துட்டு கண்ணது கிடையாது ஒரு ஹார்ட் போட்டு தமிழில் வந்து எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அண்ட் விஜய் சார் லைக் ஐம் அ ஹியூஜ் விஜய் சார் ஃபேன். அவர் கூட ஒர்க் பண்ணியாரதும் லைக் ஐ ஐ திங்க் அது ஐ திங்க் லைக் அது வரைக்கும் லைக் அவர் நாட் ஜஸ்ட் அ கிரேட் ஆக்டர் ஆல்சோ வெரி நைஸ் ஹியூமன் பீங். சினிமா வீடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இன்னைக்கு நம்ம கூட ஒரு கியூட்டான பேர் இருக்காங்க. ஸோ ஹரி பாஸ்கியன் சஞ்சனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேன். கொரோனா டைம்லயும் எங்களுக்கு இன்டர்வியூ ரொம்ப பெரிய நன்றிகள். பரவாயில்ல, தேங்க் யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வீட்டுல ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தது. சோ போர் அடிச்சிட்டு இருந்தீங்களா? இல்ல, அதுவும் ஒரு காரணம். பிளஸ் ஆப்வியஸ்லி நல்ல இன்னொரு நல்ல பெரிய விஷயத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு போறோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு எப்படி போகுது உங்க லைஃப்? போயிட்டு இருக்கு. யா, ஐ மீன் இப்பதான் அந்த சாங் ரிலீஸ் ஆச்சு. சோ வெரி ஹாப்பி அபவுட் இட். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அண்ட் நல்லா லைக் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ யா, ஐம் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இன்னொரு சைடு அப்படியே இது எப்போல்லாம் எப்போ முடியும், எப்போ ரெகுலர் நார்மல் லைஃபுக்கு போகலான்ட்டு அந்த சைடு. அதுதான் வீட்லேயே வந்து பிஸியான ஒரு நபர். ஆனால் கடந்த ஒரு 5 மாதங்களாக போட்டு இப்படி கட்டி வச்சிருக்கானுங்க. என்ன தாங்க? ஆமாம் ஆமாம், அது பிஸின்னு கிடையாது. நம்ம வெளியில் போயிட்டு சுற்றியே பழகியாச்சு. ஷூட்லாம் தான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். இந்த டைமில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சின்ன சின்னதாக ஷூட் பண்ணுறேன். அப்புறம் எடுத்த வீடியோஸ்லாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் எடிட் பண்ணி அப்புறமா ரிலீஸ் பண்ணி பண்ணுறதே வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு எங்கேஜாக போச்சு. பட் ஸ்டில் எப்போ இதெல்லாம் நார்மலாகி மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வரும் அப்படிங்கிற ஒரு டைம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டைம் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது? ஐ மீன் இனிஷியலாக வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு உள்ளே. ஐ மீன் பிகினிங்கில் லைட்டாக, பட் போக போக வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வீட்லேயே உட்காந்து அடித்து உள்ளே உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ பழகிருச்சு. ஐ திங்க் லைக் நானும் இவரை மாதிரி தான் வெளியே சுற்றிட்டு இருக்கிற ஒரு பர்சன். வீட்லேயே வந்துட்டு யூனோ ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். பட் இப்போ பழகிருச்சு. ஐ திங்க் செட் ஆயிடுச்சு இந்த ரூட்டீன். ஐ மீன் இப்போது அந்த சைக்கிள் எல்லாருக்கும் ஒரு மாதிரி அந்த சைக்கிள் அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாரும் அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்குலாம் வந்துட்டு பயங்கர சோம்பேறி ஆயிடுச்சு. டோட்டலாக இருந்த சோம்பேறியோட அதிகமாகிடுச்சு. தூங்கி தூங்கி பாதி ஒரு 16 மணி நேரம் தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. 10 மணி நேரம் தாண்டி 16 மணி நேரம் தூங்குற மாதிரி வருது. ஒரு 5 மணி நேரம் வேலை பார்த்தாலே மறுபடியும் ஐயோ டக்குன்னு டயர்ட் ஆகிட்டமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. மோஸ்ட்டாக வீட்டில் இருந்து இந்த ஒரு ரொட்டீன் ஃபாலோ ஆகி அப்படியே இது இதை அடாப்ட் ஆகிட்டு பழகிடுச்சு. ஆமாம், நினைவு ஒரு பறவை அப்படின்னு ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்கிரிப்ட் உள்ள ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி வந்திருக்கு உங்களோட போர்ஷன்ஸ்? இப்போதுக்கு நம்ம சில ரஷஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ பார்த்த வரைக்கும் சில சீன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ஃபிலிம், நாட் ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப். ஸோ ரசிச்சு பார்க்குற மாதிரி ஒரு படம். ஸோ சில சீன்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக, இது நாங்களா, இது நானா அப்படின்லாம் இருந்துச்சு. ஸோ இட் இஸ் வெரி நைஸ் டு சீ இட். ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். அங்கே ஷூட்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருந்தது. நாங்கள் ஷூட் பண்ணும்போது வந்துட்டு சரி இந்த அவுட்புட் வந்து எப்படி வர போதும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் அந்த மானிட்டரில் பார்க்கும்போது ஒரு ஐடியா இருக்கும். சரி இது எப்படி வரும்ன்ற மாதிரி ஒரு தாட்டே இல்லாத போது சரி மறுபடியும் உட்காந்து ரஷ் பார்க்கும்போது ஓகே இது வந்துட்டு ஓரளவுக்கு வந்துருக்கு. சின்னதாக ஒரு ரஃப் எடிட் மாதிரி பண்ணிலாம் காட்டினாங்க. காட்டும்போது ஓகே இது இந்த மாதிரி ட்ரை பண்ணது இப்படி இப்படி வந்துருக்கு. ஸோ இப்படி ஒரு கன்வே பண்ணுதுன்ற மாதிரி வேற ஒரு ஒரு ஐடியா கொடுத்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது இன்னொரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆயிடுச்சு அது. ஸோ அது வரையும் நல்லா தான் போயிட்டுருக்கு, பார்ப்போம். சில பைட்ஸ் பார்க்கும்போது 96 அதோட சாயல் எங்களுக்கு அப்படியே தெரிஞ்சது. கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர். ஸோ நடிக்கும் போது நீங்கள் உண்மையிலே அதை உணர்ந்தீங்களா? இல்லை பிரதர், இது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பீரியாடிக் ஃபில்ம் மாதிரி போவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி போ இப்போ ஒரு ஒரு 90s ஃபிலிம்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டும் போது கதை வேறு மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேக் போகுது. கொஞ்சம் பீரியாடிக் ஃபில்ம் மாதிரி போகிறனால அதோட டேஸ்ட்டு அதோட எசன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
ஸோ அந்த டைமில் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், எயிட்டிஸ் அந்த டைமில், ஆமாம், ஸோ அந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்க பார்க்கும்போது எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது முத. ஸோ இது மோர் ஆஃப் 96 மூவியோட ரெசம்பிள்ஸ் கிடையாது, பட் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். படத்துல வந்து ஸ்டோரி வந்து ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்லி டிஃபரண்ட், வேற மாதிரி இருக்கும். சோ எவ்வளவு சவாலிங்க, நீ எப்படி மோல்ட் பண்ணிட்டீங்க? ஏன்னா அந்த 90ஸ்னா ஓகே, நம்ம பழக்கப்பட்ட அந்த ஜர்னி, இது 80ஸ் போகும்போது கண்டிப்பா வந்து சவாலிங்கா இருந்துச்சு, அட் தி சேம் டைம் ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. பிகாஸ் எப்படி சொல்றது, யூ நோ, இது வந்து ஒரு மாடர்ன், நம்ம ப்ளே பண்ணுறது இட்ஸ் நாட் அ மாடர்ன் பேஸ்ட் லவ் ஸ்டோரி. 80ஸில் மாடர்னாக இல்லை, 80ஸில் வந்து ஊர் சைடில் வந்துட்டு ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, எப்படி எக்ஸாம் எழுதுவாங்க, எப்படி பழகுவாங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் எப்படி இருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், நம்ம இப்போ இருக்கிறதுக்கும் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு, அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி நைஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட், யூனோ, ஹோல் என்ன சொல்கிறது, லைக் அந்த ஹோல் பிக்சரைசேஷன் ஆஃப் தட் ஹோல் திங் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா அந்த டைம் நம்ம இல்லை, ஸோ அது ஃபுல்லாக திருப்பி பிரிங், வென் டிரெக்டர் ப்ராட் இட் பேக் டு லைஃப், அது ஒரு நல்ல என்ன சொல்கிறது, லைக் நல்ல ஒரு யூனோ ஃபீல் குட் டு டூ ஆல் ஆஃப் தேட். அண்ட் அந்த டைமில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லும்போது, லைக் இட் வாஸ் வெரி நைஸ் டு ஆக்ட் அண்ட் பிஹேவ் தட் வே. அந்த கேரக்டருக்குள்ள யூனோ 80ஸ் டைமில் ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்க, அண்ட் ஐ எம் நாட் அ வெரி ஷை பர்சன். ஸோ அந்த டைமில் அந்த திஸ் கேர்ள்ஸ் வெரி ஷை கேர்ள், ரொம்ப ரிசர்வ்டு, ரொம்ப யூனோ படிப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாள், ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அட் த சேம் டைம் வந்து வீட்டில் ரொம்ப யூனோ அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல சமத்தான ஒரு பொண்ணு, அந்த மாதிரி ஹோம்லி கேர்ள். யா, ஸோ வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ ஆம் இன் ரியல் லைஃப். ஸோ 80ஸ் டைமில் அதெல்லாம் பண்ணும்போது இட் இஸ் வெரி நைஸ் டு சி எவ்ரி திங் கமிங் பேக் டு லைஃப். அதெல்லாம் இருந்தது அந்த ஹோல் திங் டு பி பார்ட். அதுலேயுமே அந்த பாய் பெஸ்ட் கேர்ள் பெஸ்ட்லாம் இருக்கா அந்த 80ஸ்லையும்? பாய் பெஸ்ட் கேர்ள் பெஸ்ட் மாதிரிலாம் கிடையாது, இல்லை இல்லை, அப்படி இல்லை. அது அந்த டைம் பாய் பெஸ்ட் அப்படின்றது அது இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். யா, அந்த டைமில் எங்கே பொண்ணுங்க வந்து பசங்கிட்ட பேச விடுவாங்க, லைக் 90ஸ்லயே வந்துட்டு கொஞ்சம் இல்ல பார்த்தாலே அந்த ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, பாக்குறதே நம்ம பயப்படுவோம். நம்ம நான் ஸ்கூல் படிக்கும் போதே நான் பொண்ணு பாக்கும்போதெல்லாம் பயந்துட்டு தான் இருந்தேன். அப்பனா யாராவது பார்த்துட்டு போட்டு கொடுத்துருவாங்க, ஒரு மாதிரி ஷை டைப், ஏதோ ஒரு பயம், எப்படி அப்ரோச் பண்றது, டக்குனு ஏதாவது பண்றாங்களா, இல்லாட்டி செருப்பு கீது வச்சிருவாங்களா பேசினாலே அப்படின்னு ஒரு பயம்லாம் இருக்கும். அந்த அப்படி இருக்கும் போது என்னோட டைம்ல இந்த மாதிரி இருக்கும் போது இன்னும் 80ஸ் போது ரொம்ப செக்யூர்டா வந்து அவர் எதுவுமே பண்ணாம அவருக்கு நிறைய ஃபேன்ஸ், கேர்ள் ஃபேன்ஸ் அதிகமாயிருச்சு, அதனால நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் அந்த கனெக்ஷன்ஸ் எப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நீங்க சொன்னது ஷையா இருந்திருக்கும், அவங்கள பேச பெரிய பெரிய பணங்கள் பண்ணியிருக்காங்க அம்மாக்கு, கண்டிப்பா இல்ல. என்கிட்ட வந்துட்டு ஒரு கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டு நாங்க ஒரு ஹோட்டல்ல தான் வந்து ஃபுல்லா சொன்னாரு. ஸோ அப்பயே வந்தாங்க, அவங்க வரும்போது வந்துட்டு சரி என்ன பண்ண போயிட்டாங்களா, இல்ல இல்ல, அவங்க வந்துட்டு அவங்க கஜினி படமா நானும் ஹாய் சொன்னாங்க, பயங்கர கான்ஃபிடென்ட், வேற லெவல் கான்ஃபிடென்ட். கரெக்டாக வந்துட்டு எப்படி நம்ம பேசுறது கொஞ்சம் யோசிப்போம்ல, அப்பெல்லாம் கிடையாது, டேரக்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு சொல்லி காட்டிடுறீங்கன்னா நீங்களே மேல் அண்ட் ஃபீமேல் போஸ்ட் இல்லை இல்லை அப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் பிரதர் அப்படியே பிரதர் இப்படியா பிரதர் அப்படின்னா இப்படி நான் பேசுவேன், அவங்க வந்து ஆ அப்படிங்களா, ஓ சூப்பர், ஓ வாவ், பண்ணிடலாமே இது பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு ஷவுட் இருக்கும் அதில், இப்படி பண்ணுறாங்க இப்படி பேசுகிறாங்க, நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்பாட்டில் முத முத எங்க ஒரு சின்னதாக அந்த முத முத மீட் பண்ணுறோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது எனக்கே வந்து சரி எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லும்போது நின்றுட்டு ஏங்க கொஞ்சம் பாடி லூஸாக விடுங்க, கம்ஃபர்டபுள் ஆகுங்க அப்படின்னு சொல்லும் போது இதை நான் ட்ரை பண்ணுறேன் சார், நான் பண்ணுறேன் சொல்லும் போது அப்போ கொஞ்சம் ஒரு சின்ன சின்னதாக வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம்னு டிஸ்டர்பிங்காக இருந்தது. அப்புறம் போக மறுபடியும் நாங்கள் மீட் பண்ணுறது, அப்புறம் அந்த ரிஹர்சல்லாம் பார்க்கும் போது அந்த டைமில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி 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 ஒரு சின்ன ராப்போ மாதிரி கிரியேட் ஆகி பேசி பேசி நடிச்சிங்களா, நடிக்க டைம் பேசுறது தான் நடிக்கிறது தான் பேசுறது சொல்லுறேன், நடிச்சு பார்த்து அப்புறம் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு. பிகாஸ் கம்ஃபர்ட் இல்லைன்னா அந்த சீன்ஸ் நேச்சுரலாக வராது. ஸோ அது முக்கியமான காரணம் இவங்க தான். இப்போ என்ன கூட விட்டுருந்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி இவங்களும் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். நீங்களே பண்ணியிருப்பீங்களா? ஆமாம், எக்ஸாக்ட்லி, ஆமாம், அது ஒரு காரணம். நல்ல வேலை நான் கிளம்ப சொல்ல, ஆனால் இவங்கள்ட்ட இருந்து ஒரு கான்ஃபிடண்ட் வந்து டக்குன்னு பேசும்போது நமக்கு ஒரு தைரியம் கொடுத்துச்சு, ஓகே ஓகே நம்மளும் அவங்க பேசலாம் அப்படின்னு. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் இன் செட். எனக்கு ரொம்ப கனெக்டாக இருந்து ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் வந்துட்டு கூட எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்தாங்க, எங்கள் வீட்டு செல்ல பிராணி வந்து நாய்க்குட்டி இருக்கேன் அவரும் வந்திருந்தாரு.
ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு அவங்க பார்க்கும் போதும் நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு தான் இன்னும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு, ஆமாம் இவங்க பண்ணுவாங்களே பார்ப்பானுங்களே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடிச்சு நடிச்சு அடிச்சு பார்த்துக்கிறது பார்க்குறாங்களா நம்மளை அப்படின்னு லைட்டாக அவர்மிட்டு அவங்க பார்ப்பாங்களா ஐயோ ஒழுங்காக வச்சா தெரியல இவர் பார்த்துட்டு பிரதர் இன்னொரு மூணு போகலாம் பிரதர் அப்படியே பிரதர் கான்ஃபிடன்ட் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் குறையுது டவுட் இருக்குது பிரதர் பேசல அப்படியே பிரதர் சரி சரி ஏன் அங்கே பண்ணும்போது நல்லா பண்ணுறீங்க இங்கே வரும்போது எழுதும்போது உள்ளுக்கு ஒரு பக்கம் அதை தானே பண்ணுறேன் சரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிடலான்ற போது வந்துடும் முன்னாடி ரிவர்ஸ் பண்ணும்போது நல்லா பண்ணியிருந்திருப்பேன் ஃப்ரேமில் வரும்போது கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்து இறங்கின மாதிரி இருக்கும் அது அப்படியே அவர் கொஞ்சம் பட்டுட்டிங்கிறீங்க பார்த்து கொண்டு வருவாங்க ஸோ அந்த டைமில் அந்த ஃபேமிலி மூமெண்ட்டு அதெல்லாம் இருந்தவங்க பார்க்கும்போது மட்டும் ரொம்ப எனக்கு எனக்கு வந்துட்டு ஐ திங்க் என்ன சொல்கிறது நிறைய மூமெண்ட்ஸ் இருந்துச்சு பட் அன்ஃபர்கெட்டபிள்னா ஒரு மூமெண்ட் எடுத்து சொல்ல முடியல டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை பட் ஐ திங்க் அந்த காரைக்குடி எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி காரைக்குடி போனதில்லை அங்கே தான் நம்ம மேஜராக ஷூட் பண்ணோம் ஸோ அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் லிட்ரலாக வந்துட்டு அந்த ஸ்கூலே வந்து ஒரு 80s டைமில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களும் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஸ்கூலில் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நியூ அண்ட் ரிஃப்ரெஷிங் ஏன்னா அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை you know first time I'm experiencing all that so little and the classroom kulla போகும்போது அங்கே பெருசாக அந்த மீனா மெனிக்கி பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த போர்டெலாம் பெருசாக டிங்கரிங் பண்ணல அப்படி தான் இருந்துச்சு அந்த கிளாஸ் ரூம் அந்த செட்டப் அந்த இருக்கிற அந்த ஃபர்னிச்சர் டெஸ்க்லாம் அப்படி தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது லிட்டலி டுக் மீ பேக் டு டைம் செஞ்சு வச்ச மாதிரி இருந்துச்சு எக்ஸாக்ட்லி தட்ஸ் த ரைட் சென்டென்ஸ் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஃபார் மீ ஆல் ஆஃப் தேட் வாஸ் சோ நியூ அண்ட் பேசிக்லி பீயிங் அ ஊருக்கார பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லைல்ல ஸோ யூனோ அந்த தாவினி அந்த ஹோல் கெட்டப் எல்லாமே அண்ட் சம் ஆஃப் த டைலாக்ஸ் ஐ ஹேட் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் ப்ளஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் ஐ திங்க் த ஹோல் டீமே வந்து வி ஹேவ் சோ மச் ஃபன் பிகாஸ் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பயங்கரமாக லைக் என்ஜாய் பண்ணுவோம் லைக் லைக் முடிச்ச உடனே பேக்கப்லாம் முடிச்ச உடனே வி ஆல்வேஸ் சிட் நீட் டுகெதர் சேர்ந்து சாப்பிட்றது அப்புறமா நெக்ஸ்ட் டே சீன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது அண்ட் இட் டென்ட் ஃபீல் லைக் ஷூட்டிங் ஏதோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு ஜாலியாக வந்து ஒரு 5-6 டேஸ் என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வந்த மாதிரி தான் இருந்துச்சு அது ஹவ் இட் ஃபெல் ஷூட்டிங் மாதிரியே இல்லை கஷ்டப்பட்டு பணம் போட்டு ஜாலியாக ட்ரிப் போயிட்டு இல்லை அது மாதிரி தான் அவங்களே வந்துட்டு இது வந்து நம்ம சீரியஸாக போகிறோம் நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் அது மாதிரிலாம் ஒரு மாதிரி ஃப்ளோல போச்சு அதே மாதிரி தான் செட் ஆகி இந்த படத்தோட அந்த பாட்டு பாடி தான் ஆகணும் நான் சொல்றது இந்த அந்த இல்ல நினைவோ ஒரு பறவை அந்த பாட்டு பாடணும் ஓ கமல்ஹாசன் சார் ஸ்ரீதேவி மேம் தெரியாதுங்க தெரியாதா எனக்கும் லிரிக்ஸ் தெரியாது அந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன் மெனக்கெட்டு அது பாடிக்கவே கூடாது அது வேற விஷயம் இல்லை அது வந்துட்டு ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது ஒரு கால் பண்ணிட்டு பிரதர் எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னாரு ஆ சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு நான் டேரக்டர் தான் ஒன்று தோணுது சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே இந்த பாட்டில் ஒரு பாடுறீங்களே அப்படின்னாரு என்ன பிரதர் அப்படின்னு இல்லை நீங்கள் பாடுறீங்க அப்படின்னா அவர் என்ன பிரதர் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் தக்காச்சு அவங்க இல்லை பாடுறேங்க விளாடுறீங்க நான் சும்மா வரேன் நடிக்கிறேன் அது வேற பாட்டெலாம் என்னங்க என்ன இல்லைங்க நல்லா நானாக அந்த ஒரு ஒத்தசாமி கருப்பான ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அதில் சம்திங் அவர் ஏதோ கேட்ச் ஆகிரு போல இல்லை அந்த இந்த வாய்ஸ் வந்து செட் ஆகும்னு தோணுது இந்த இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கூட்டிகிட்டு போய் அவங்க நினச்சிட்டாங்க போல சரி பயப்படி பாட வச்சிடலாம் அப்படின்னு ஈஸியாக பாட ஈஸியாக பாட வச்சிடலாம் ஸ்டுடியோ புக் பண்ணிட்டாங்க ஸ்டுடியோ புக் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் இருந்தாங்க அதெல்லாம் பாட வச்சிடலாம் பிரச்சனை அப்படின்னு போது போது ரெண்டு நாளாக போயிட்டு ஒரு பாயிண்ட்டில் பெரிய தப்புட்டோமோ இவனை கூப்பிட்டு வந்து இவனை என்னென்ன பாட வைக்கிறது அப்படின்ற மாதிரி நான் அவங்க அந்த சொல்கிற ரேஞ்செலாம் வந்துட்டு நமக்கு வரல நான் லிட்ரலாக ட்ரை பண்ணுறேன் உண்மையாகவே மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறவங்களும் டெக்னீஷியன்ஸும் இவரும் டேரக்டரும் நான் பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்துட்டு அஃப்கோர்ஸ் அந்த ஓஷம் அவர் ஒர்க் பண்ணிட்டுருந்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்து கற்றுக் கொடுத்தாங்க பாட்டு இது இப்படி பாடணும் இது இந்த ரேஞ்சில் இப்படி போகணும் இந்த ஃப்ரீக்வன்சி இப்படி இறக்கணும் இந்த இதில் பண்ணணும்னு சொல்லும்போது அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வந்தது தான் அந்த அந்த ரெண்டு லைன் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் தமன் என்ன சொன்னார் அது இன்னும் கேட்கல டைரக்டர் தான் கேட்கணும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாடுறீங்க அதுக்கு முன்னாடி பாடிருக்கீங்களா இல்ல இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நீங்க பாட போறீங்க நான் பாடல என் குரல் எல்லாம் கேட்டிங்கனா எல்லாரும் பேக் அப் அப்படினு சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க ஜஸ்ட் a try இந்த இறகி இறகியா நீ கூட சேர்ந்து பாடுறியா நீ தான சிங்க ஆ தீ சொக்கு ரெண்டி நீ இன்னும் பேசு கேக்குறடி பாடி
என்ன நம்பி என் வீட்டு ராணி நீ தாண்டி. ஓகே, இறகி இறகியா இறகி இறகியாண்டால் அழகி உருகி உருகியான் காதல் துறவி தன்னண்ணானே தன்னண்ணானே. அதான் ரொம்ப சூப்பர் மேட்டர். தன்னண்ணானே தன்னண்ணானே. எஸ். சோ இந்த ஒரு டைம்ல ஒரு சின்ன ராபிட் ஃபயர் क्वेश्चंस போறோம். ஓகே. டன். போலாம்ல? போலாம். சோ டீச்சர் லவ் உண்மையில ரியல் லைஃப்ல இருந்திருக்கா? டீச்சர் லவ் ஆ கல்யாணம் ஆகும்ல நம்பி இருப்போம்ல. கல்யாணம் ஆகும்லாம் நொந்து போயிடுவேன். அதெல்லாம் நொந்துருவேன் நானு. ஆனால் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அதாவது குட்டி பசங்களை இருக்கும் போதே ஒரு டீச்சர் மேலே ஒரு ஒரு இதுதான் லவ் தான் இருந்தது. அது நிறைய பண்ணியிருக்கேன் நான். ராக்கெட்லாம் விட்டு லெட்டர் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறது டீச்சர். அதெல்லாம் அந்த பசங்களாம் சேர்ந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். தேர்ட்லேயே பண்ணிட்டுருக்கோம். அப்போ அதை எங்களை கூப்பிட்டு வந்துட்டு ரொம்ப அவங்க பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ பார்த்துட்டு கண்ணத்துக்கு கிளிட்டு ஒரு ஹார்ட் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் இருந்திருக்கு ஸ்கூல் டைமில். உங்களுக்கு லவ் எல்லாம் இல்லைங்க பெருசா. பட் சில சில டீச்சர்ஸ் ரொம்ப அழகா இருப்பாங்க. டாக்கிங் பட் லேடி டீச்சர்ஸ் ரொம்ப அழகா இருப்பாங்க. இல்ல மென் எல்லாம் இல்லைங்க. இல்ல அவங்க எல்லாம் ரொம்ப எங்க அப்பாவோட வயஸ் மாதிரி இருந்தாங்க. சோ சான்ஸே இல்ல. நாங்க பாத்தீங்களா கண்டுக்கவே மாட்டோம். நானும் அந்த லேடி டீச்சர்ஸ் பார்த்து வா அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அந்த மாதிரி லைக் ரசிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு பொருள் வாங்கி இன்ன வரைக்கும் நான் ரிட்டர்ன் பண்ணதே இல்ல சார். நமக்கு எல்லாம் தெரியும் அந்த பென்ட்ரைவ் பார்ட்டி. ஆமா, பென்ட்ரைவ் பார்ட்டி. இன்னும் ரிட்டர்ன் பண்ணாத ஒரு இல்லை, அது காலப்போக்கில் வந்துட்டு அது என்னோட தான் மாறி இருக்கும். அதாவது அதனால எதுன்னு ஞாபகம் வரல. இது அவனோட இதில் அப்படின்னு தெரியும். நான் பாடு ஏதோ ஒன்று சுற்றிட்டு நிறைய நடந்திருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக தெரியல. யா நிறைய என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பாதி அவ துணி என் வீட்டில் தான் இருக்கும், என் துணி அவ வீட்டில் தான் இருக்கும். நம்ம நான் வந்து என் துணி மாதிரி போட்டு சுற்றிட்டு இருப்பேன், அவள் வந்து அவள் துணி மாதிரி போட்டு சுற்றிட்டு இருப்பாள். ஸோ மெனி திங்ஸ். பட் நிறைய பேர் கிட்ட பண்ண மாட்டேன், சில பேர் கிட்ட தான் லைக் க்ளோஸ் ஆனவங்க கிட்ட தான். சைஸ் பார்த்து சைஸ் பார்த்து சொல்லுங்க. அது நெக்ஸ்ட் சொல்ல வந்த நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே, ஸ்மோக் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஸ்மோக் நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி, வீட்ல பாப்பாங்களா ப்ளீஸ் அப்படிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்க? ஒரு விஷயம், 90s கிட்ஸ் ஃபேவரட் பஞ்சம்டாய் கமர் கிட்ட அந்த மாதிரி ஸ்கூல் முடிச்சாதும் அந்த மாங்காய் சில்லி மாங்காய் அப்புறம் அந்த ஐஸ் ஐஸ் இது குவாலிட்டி வால்ஸ் இருக்கு, அது வேற இருக்கும் இல்ல, அத பேர் மறந்துட்டேன். ஃபன் ஆரஞ்சு இதெல்லாம் இருக்கும். அண்ட் தென் பிளஸ் ஃபோன் இல்லாத டைம், ஸோ ஐ லைக் பிளேயிங் அவுட் சைட் சின்ன வயசுல. அண்ட் திருப்பி அந்த கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து பாக்குறது ஸ்கூல் முடிச்ச உடனே, ஆல் ஆஃப் தட் யா தட் வாஸ் ஆல் என்ஜாயபிள். எனக்குலாம் என்ன சொல்ற அந்த டைம்ல அதான் அந்த ஸ்கூல்ல ஏதாவது பிள்ளைங்க எல்லாம் போச்சு அப்படின்னா பசங்களோட சேர்ந்து போயிட்டு அப்படி. அவர் எப்பவுமே வந்து கேர்ள்ஸ் புள்ளையிலே இருக்காரு. எக்ஸைட்டிங் தான் பார்க்க, அப்படி தெரியல. ஆமா, அவர் நான் 11th அண்ட் 12th படிக்கும் போதெல்லாம் எப்படி சொல்றது, அப்படியே க்ளோரிஃபையான விஷயம் அதெல்லாம் டக்குன்னு பார்க்கும்போது. பசங்களோட சேர்ந்து அப்போது பஸ்ஸில் போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வீட்டில் பஸ்ஸுக்கு தான் போவேன், பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன். அப்படி பஸ்ஸில் போகும்போது பார்ப்போம்ல, ஒரு ஃப்ரெண்டில் வந்து நம்ம பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கும், பசங்களோட சேர்ந்து மச்சான் சும்மா லுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி பாய்ஸ் தான் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அதான் வந்து இவர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிருக்காரு இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஏறாத பஸ்ஸில் போகாத ஊர் இல்லை, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க நினச்சிட்டு இருக்காரு, சொல்ல மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை தான். நாங்களாம் பார்ப்போம், ஆனால் ஒருத்தி எங்கள் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. டைம்லாம் நாங்கள் பார்த்த ஒரு நல்ல விஷயத்துலேயே வந்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு. அவனால தான் இருக்கா. ஓகே, பட் நீங்கள் ஒர்க் அவுட் ஆகுது இல்லை இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் என்ன? பாதி வந்து பொண்ணுங்க ஃபேன் பேஜஸ் அவர்காக கிரியேட் பண்ண கேர்ள் ஃபேன்ஸ் கேக்குறீங்க. இல்ல bro, அதுலயே ஆப்ஷன் இருக்கு தெரியும்ல. இல்ல அது क्वेश्चन கேட்டா. ஆமா, அது கேட்டா அது மோடி நம்ம ஆளுங்க இருக்கானங்கல. நான் கமெண்ட் பண்றேன் பிரதர், நீ அந்த இதுல சொன்னீங்கல, நீங்க சொல்லுங்க பிரதர், என்ன பிரதர்ன்றானுங்க. இது பதில் சொல்ல முடியல. கமிட்டடா இல்லையா?
இல்ல பிரதர் இல்ல இல்ல நானா இல்ல கமிஷன் தான் நினைக்கிறேன் இல்ல இல்ல ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிட்டாரா yeah okay vandavanga illa apdi illa but no it's complicated solla mattinga it's complicated okay pasangala paathona note pandra vishayam ponna paathona note pandra vishayam komode nee solvinga adu ponna note pandra dhaan first vishayam ponna irundha enakku ponna irundha podum adha hari mind la odum ipdi la ketta na na for me I'll tell you for me neenga vandha appearance wise kekringla la personality eyes and face cut but enakku personality நமக்கு நம்ம கண்ணு கிட்ட एक्चुअली அழகா இருக்காங்க பாப்பாஸ் சேம் காமன் ஆன்சர் அவங்க அழகா இருக்கான் தெரிஞ்சினா ஓகே பட் पर्सனாலிட்டி தான் ஜியா வந்து நல்லா இருந்துட்டு வாய் திறந்தா லைக் மொக்கையா பேசினா அப்ப வந்து வேஸ்ட் இல்ல पर्सனாலிட்டி ஹா டபுள் பேசலாம் ஓகே சும்மா ஒரு தூரத்துல இருந்து அட்மயர் பண்ணலாம் பட் லைக் ஓவர் ஆல் पर्सனாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் இஃப் யூ வான்ட் டு இன்டர்வியூ a पर्सனாலிட்டி யார இன்டர்வியூ பண்ணனும்னு ஆசை எனிவன் நான் ஐ நோ யுவர் ஆன்சர் கேன் ஐ சே சொல்லுங்க தலைவர் அப்படியா ரஜினி சார் ஆமா ஆனா இன்னொருத்தர் முக்கியமா கண்ணதாசன் கண்ணதாசன் கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ ஷாருக் ஃபார் ஷூர் ஷாருக் 100% என்ன கேள்வி கேப்பீங்க ஐ மீன் லைக் என்ன லைக் ஐ வில் கண்டிப்பா ஒரு லிஸ்டே பிரேப்பர் பண்ணிட்டு போவேன்னு நினைக்கிறேன் பட் இஃப் ஐ ஹட் டு ஆஸ்க் ஒன் क्वेश्चन ஐ வில் பீ லைக் ஹவ் ஆர் யூ சோ சார்மிங் உங்க லைக் ஹவ் ஆர் யூ சோ ஃபன்னி அண்ட் விட்டி அண்ட் சோ சார்மிங் தட்ஸ் நாட் ஈவன் லைக் ஒரு ஆளு கூட இல்ல தட் டசன்ட் லைக் ஹிம் அஸ் இன் லைக் ஐம் டாக்கிங் பட் லைக் இங்கே லேடிஸ் குரூப் எடுத்தாலே ஃப்ரம் அ சைல்டு டு பார்ட்டி வைஸ் வரைக்கும் எவ்ரிபடி லைக் யூனோ ஷாருக் கான் பார்த்தாலே வந்து இந்த ஆஃப் ஆக்டர் வருது ஸோ கண்டிப்பாக லைக் ஹவு ஹவ் யூ சோ சார்மிங் அண்ட் ஹவ் யூ சோ விட்டி கண்டிப்பாக கண்ணதாசன் கண்ணதாசன் அவுட்டே அவுட் என்னங்க கேட்க முடியாது எல்லாமே கேட்கலாம் எப்படி இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்கலாம் அதுவே போதும் எனக்கு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரும் அதே தான் அந்த ஜேர்னி பிகினிங் அந்த ஜேர்னி மட்டும் ஸோ 45 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் எவ்வளோ வெறித்தனமான ஃபேன் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு வெறித்தனமாக தலைவா அப்படின்னு சொல்லி பண்ணது கிடையாது ஆனால் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரஜினி சார் மேலே ஒரு ரஜினின்னு தெரிய அவர் ரஜினிகாந்த் அப்படின்னு தெரியாத போதே ஏதோ ஒரு ஆக்டரை அவர் சின்ன இமிட்டேட்லாம் பண்ணியிருக்கேன் நான் தேர்ட் ஸ்டாண்ட் ஃபோர்ட் ஸ்டாண்ட் படிக்கும் போது படையப்பா படம் ரிலீஸ் ஆகும்போது டைலாக் எடுத்து விடுங்க இமிட்டேட் த டைலாக் இல்லை இல்லை இமிட்டேட்னா நான் டைலாக்ல சொல்லல அப்பியரன்ஸ்ல அவர் வந்துட்டு அவரு ஒரு உள்ள ஒரு டி ஷர்ட் போட்டு வெளியே ஷர்ட் போட்டு வாக்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி வருவார்ல அந்த டைம்ல ஸோ வந்து அந்த பாம்பு கிஸ் பண்ணிட்டு போறதெல்லாம் வந்துட்டு அந்த சீன்ல நான் தியேட்டர்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி டிஷர்ட் போட்டு நான் ஒரு ஷர்ட் மேலே போட்டுட்டு படையப்பா படையப்பான் கிச்சன்ல இருந்து வேற வாசப்படி வரையும் பண்ணது போயிட்டே இருப்பேன் அங்கே டமால் தத்தி விழுந்துருவேன் நான் அப்பயும் வந்து அதுவும் அந்த அந்த ரேடியோவில் வந்துட்டு இந்த அந்த பாட்டு போட்டு சீக்கிரத்தில் அதை போட்டு எரிட்டு படையப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான் பாட்டு எங்கே வரலாம் தெரியாது இதெல்லாம் பண்ணுவீங்களா ஆமா அது எல்லாமே இருக்கும் ஆனால் ரஜினிகாந்த் அப்படின்னு தெரியாது அந்த டைம்ல எனக்கு ஸோ ஓகே இவர் ஒரு பெரிய ஒரு நடிகர் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த டைம்ல இருந்து எனக்கு ரஜினி சார் உங்களுக்கு அந்த மாதிரி கிரேஸ் இருந்திருக்கா ஆக்டர் மேல தமிழ்ல வந்து எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும் அண்ட் விஜய் சார் லைக் ஐ அம் எ ஹியூஜ் விஜய் சார் ஃபேன் அவர் கூட வர்க் பண்ணியாரதோ லைக் ஐ ஐ திங்க் லைக் அது வரைக்கும் லைக் டிவியில் பார்க்கும்போது ஓகே ஃபைன் நல்ல ஆக்டர் நல்லா டான்ஸ் பண்ணுறாரு பட் ஒர்க் பண்ணியாரதோ நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன் லைக் நிஜமாவே ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன் பிகாஸ் அவர் நாட் ஜஸ்ட் அ கிரேட் ஆக்டர் ஆல்சோ வெரி நைஸ் ஹியூமன் பீங் ரொம்ப நல்ல ஒரு மனிதர் ஸோ அதான் அதை பார்த்து நான் வந்து லைக் இன்னும் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன் சினிமா பற்றி என்ன சொன்னார் நான் கேட்பேன் சார் லைக் எப்படி சார் நீங்கள் இவ்வளோ நேச்சுரலாக நடிக்கிறீங்க லைக் இன்னும் கேமரா ஆஃப் ஆன உடனே நீங்கள் ரொம்ப குவாய்ட் ரிசர்வ்டாக இருக்கீங்க ஆன் பண்ணோடனே எப்படி சார் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார் ஒன்றுமே இல்லை லைக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா தானாகவே வரும் ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுங்கள் உங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ஒர்க் மாதிரியே இருக்காது தானாகவே உங்கள் இதுவே நீங்கள் கொண்டு வருவீங்க வாட் எவர் யூனோ யுவர் குட் ஆட் அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப லைக் பி கம்ஃபர்டபிள் இன் வாட் யூ டூ ஸோ அது ஒரு ரொம்ப லைக் ஒரு வேல்யூபிளான ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு ஸோ யூனோ ஐ தட்ஸ் வாட் ஐ திங்க் அபவுட் எவ்ரி டைம் ஆக்ட் நம்ம பண்ண விஷயம் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு ஸோ சூப்பர் இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் இந்த ரேபிட் செக்ஷன் ஓகே ஓகே ஸோ கனகா ஆர் சஞ்சனா கிடையாது கனகா மாதிரியா ஐயோ ஹரி பாஸ்கியா விஜய் சாரா ஓகே ஹரி நான் சொல்லிட்டேன் ஹரி 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 பிகாஸ் ஐ வொர்க் தென் ஐ நோ ஹிம் பெட்டர்
சோ யா சூப்பர் 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 பண்றீங்க நல்லா பண்ணீங்க ஐ திங்க் ஹானஸ்ட் ஓகே நல்லா பண்ணீங்க ஓ एक्चुअली மெயின் லீட் கேக்கணும்னு இருந்தேன் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆமா ப்ளஸ் வந்து யாரோ ரெண்டு பேர் ஆனா சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க ஆமா இன்னும் 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 ஒரு அவங்களோட போஷன் ஷூட் பண்ணல ஸோ அது ஷூட்டிங் பண்ணும்போது தான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஆனால் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பட் என்ன அப்படினு பாப்போம் அப்படிங்கறது அது சர்ப்ரைஸா வெச்சிருக்காங்க சோ ஷூட் பண்ண உடனே அவங்க போஷன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சானே ரிவீல் பண்ணிடுவாங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் ஏனா உங்களுக்கு அந்த கரெக்டர் பார்க்கிறது தெரியல பிரதர் ஏனா என்ன சொல்றது எல்லாம் அந்த டைமுக்கு போகும்போது சரி எப்போ ஒரு ஒரு பிரேக் ஒன்று பார்ப்போம்ல அந்த டைமில் அந்த டைமில் தான் எனக்கு இன்னும் ஒரு ஆர்வம் வரும் அது வரைக்கும் சரி பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த அந்த பொசிஷன் ஷூட் பண்ணும்போது வந்துட்டு வேற ஒரு ஐடியா வரும் அப்போ பார்க்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஐம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட் ஐ ரியலி வாண்ட் டு லைக் யூ நோ ஐ காண்ட் வெயிட் டு லைக் சீ தட் பொசிஷன் யார் அந்த கரெக்டர் ஏனா இப்படி இருந்து பட் ஐம் வெரி எக்ஸைட்டட் லைக் அந்த போஷன்ஸ்க்காக ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் அதோட ஷூட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுவும் போர்ஷன் மட்டும் தான் இருக்குது அது முடிஞ்சானா வந்துட்டு ரிலீஸ் வந்துட்டு நம்ம இன்னும் பிளான் பண்ணல என்னென்ன இல்லை இந்த கொஞ்சம் டைம் முடிவிட்டோம் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் யூடியூப் டு சினிமா எவ்வளோ டிஃபிகல்ட் ஏன்னா நம்ம ஒரு கேமரா ஃப்ரெண்டே பிடிச்சிப்பான் கலாய்ச்சாலும் கண்ணு தெரியாது ஜாலியாக போயிடும் ஆனால் சினிமா நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ பதட்டம் திடீர்னு யாராவது புதுசாக ஒரு இல்லை பார்ப்பாங்க பயம் இருந்தது யூடியூப் டு சினிமாங்கும் போது எனக்கு மெயினாக நடிக்கிறத தாண்டி அந்த அந்த செட்டு அந்த ஃபீல் பண்ணணும் இல்லை மொதல் அது ஒரு ஃபஸ்ட் அது ஒரு லெசனாக இருந்தது எனக்கு நம்ம யூடியூப் கண்டென்ட் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக நம்மளோட ராஜ்யம் தான் மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க கேமராமேன் இருப்பாங்க எல்லா மொத்த க்ரூ இருக்கும்ல அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட அட்டென்ஷன் இங்கே இருக்குமே ஆனால் அவங்க பார்த்தா அவங்க அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க ஏன்னா எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு தாட்டு எப்படி இருப்போம் கரெக்டாக வருமா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட்டு ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்புறம் நடிக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் இன்னும் டிஃபிகல்ட்டாகவே இருந்தது என்னென்னா அங்கே நான் பண்ணுறது வந்துட்டு ஒரு எக்ஸாஜரேஷன் பாயிண்ட் இருந்தாலும் அங்கேருந்து கொஞ்சம் நான் டிஃப்ராய் வெளியே வரும்போது சில இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி தூக்கு 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 இப்போ கொஞ்சம் இறக்குறேன் லைட்டாக ரைட் இப்போ இந்த இது இதை பிடிச்சிக்க அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஷூட்டிங் போச்சு இல்லாட்டி ஒரு இடத்துல ஹாய் அப்படின்னு அவ்வளோதானா அவ்வளோதானா ஓகே அப்படின்னு அப்படி தான் போய் ஷூட்டிங்லாம் ஸோ உங்களோட அடுத்தடுத்த படங்கள் என்னென்ன லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் எல்லா லிஸ்ட்டில் என்ன வச்சுருக்கேன்னா ஸோ ஐ மீன் இந்த டைமில் எல்லாருக்கும் தெரியும் லைக் பெருசாக எதுவும் ஷூட் பண்ண முடியாது இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல ஃபார் ஃபிலிம் ஷூட்டிங் டு ஹேப்பன் பட் ஐ டிட் லைக் சர்ப்ரைசிங்லி லைக் உண்மையாக சொல்ல போனால் லைக் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பெருசாக லைக் என்ன சொல்கிறது நிறைய ஆஃபர் வரல பட் இந்த குவாரண்டைன் பீரியடில் ஐ ஹாவ் காட் கப்பல் ஆஃப் ஆஃபர்ஸ் இந்த வெரி பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட்ஸ் லைக் நிஜமாகவே ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் எப்படா திருப்பி யூனோ போய் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் எப்போ ஷூட் பண்ணலான்ட்டு அந்த ஆர்வத்தில் தான் இருக்கு ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங் to you know start work again super so Haribaski உங்களுக்கு இந்த சினிமா யூடியூப் ஓகே அது ஒரு கட்டம் வந்துருச்சு ஸோ அதை அப்கிரேடட் வெர்ஷன் சினிமாக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஸோ ஒரு தாட் இருக்கும்ல நம்ம இவர் கூட பண்ணணும் இல்லை இவர் கூட ஒர்க் பண்ணணும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்ல யார் அது அந்த தாட்டே இல்லை எல்லாமே எனக்கு ஃப்ளோவாக போகிறது தான் ஃப்ளோவாக போகும்போது நமக்கு எந்த டைமில் எதாவது தோணுதோ அதுதான் இப்போதைக்கு எந்த ஒரு தாட்டும் இல்லை சூப்பர் நீங்கள் சொல்லுங்கள் ஆடியன்ஸ்கிட்ட ஏன் இந்த படம் வந்தால் நாங்கள் பார்க்கணும் இந்த படம் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இது ஒரு ஃபேமிலி மூவி ஃபேமிலி சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் ஸோ ஒரு ஃபீல் குட் மூவி நீங்கள் தியேட்டர் விட்டு போட்டால் கண்டிப்பாக வந்துட்டு யூனோ மனசை வந்து யூ ஃபீல் ரியலி லைட் என்ஜாயபிள் அண்ட் இட் ஹேஸ் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் ஹேஸ் லாட் ஆஃப் க்யூட் மூமெண்ட்ஸ் ஸோ பார்த்து லைட் ஹார்ட்டடாக வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு படம் அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ யா ப்ளீஸ் ரிலீஸ் ஆன உடனே ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் இட் அண்ட் வி வுட் லவ் டு லைக் யுவர் ஆனஸ்ட் ஃபீட்பேக் ஆஃப்டர் தட் நினைவு ஒரு பறவை வந்துட்டு அந்த டைட்டில் தான் அந்த கதையை மெயினாக அந்த ஒரு சில மெமரிஸ் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறது தான் அப்படின்னு ஸோ நிறையா நல்ல விஷயங்கள் தாண்டி ஒரு எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப மேஜரான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது இப்போது சின்ன வயசுலேருந்து அந்த நம்ம வயசானாலும் சில விஷயங்கள் மறந்துடுவோம் அப்போ மறந்துடுவோன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கோம் கவனிச்சுருக்க மாட்டோம் அதை கூட கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தான் இந்த படம் ஒரு மெயின் ப்ளாட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் எல்லா ஃபேமிலி வந்துட்டு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் ஸோ இந்த லாக்டவுனில் எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஃபார் காலிங் ஸோ ஹோப்பிங் அந்த மூவி நல்லா வரணும் ஸோ சினிமா வீரன் சார்பாக உங்கள் ரெண்டு பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ஸோ ஈகர்லி வெயிட்டிங் டு சூ ஆன் பிக் ஸ்க்ரீன் தேங்க்யூ தேங்க்யூ நெய் அல்வா பால்கோவா போன்ற நம்ம ஊர் இனிப்புகளை சிறந்த பேக்கிங்கில் அமெரிக்காவுக்கு 5 நாட்களில் டெலிவரி செய்கிறாங்க native special.com